பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நேற்று இந்த பிரதமர் மோடி தமிழகம் வந்திருக்காரு. அவங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள நேரடியா போய் அழைப்பு விடுக்கிறாங்க, மேடைகளை வந்து ஏத்துறாங்க. உங்களுக்கு வந்து அழைப்பு வந்ததா, உங்களுக்கு சரியான ஒரு மரியாதையை பிஜேபி கொடுக்குதுன்னு சொல்லி நீங்க நம்புறீங்களா? அதாவது இப்ப வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறோம், விருந்துக்கு அழைத்து விட்டு வீட்டில் உள்ளவர்களே சாப்பிடுவதில்லை. வீட்டில் உள்ளவர்கள் கடைசியாகத்தான் சாப்பிட வேண்டும், அதுதான் பண்பாடு. அவர்கள் விருந்தினர்களை அழைத்திருக்கிறார்கள், வீட்டில் உள்ள எங்களை அழைக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. இல்லையா, அது ஏற்கனவே கழக உறுப்பினர்களை பலர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். நாங்கள் அந்த கூட்டணியில் இல்லை என்று எப்பொழுது அவர்கள் சொன்னார்கள்? தேசிய ஜனநாயக கூட்டணியிலே பாஜக இப்போ கழக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்களும் இந்த அணி இந்த கூட்டணியில் இல்லை என்று அவர்கள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்களா? நம்மளும் விலகிட்டோம், அவரே சொல்லியிருக்கார் பல இடங்களில். அதனால தான் வீட்டுக்குள்ளவர் வீட்டிற்கு உள்ளே இருக்கிறவர்கள் கடைசியாக தான் மிச்சம் மீதி இருந்தால் தான் சாப்பிடணுமே தவிர வர்றவங்களை உபசரிக்கிறது தான் முதல் கடமை. பாஜக நீங்க கூட்டணியில இருக்கீங்கன்றதையும் சொல்ல மாட்டாங்களே? அது அவங்க கிட்ட கேளுங்க. நாங்க இல்லங்கறதையும் அவங்க சொல்லலையே. நான் சொன்ன மாதிரி இப்ப வீட்டுல இருக்கிறவங்க யார் யாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. என்ன வரும், வீட்டில் உள்ளவர்கள் அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் அதுல கருத்து. நீங்க நாங்களும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரும் மேல்மட்ட தலைவரும் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கோம், இன்றைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. பொறுமையா இருங்க, காலம் கழிந்து வருகிறது, நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கப்படும். ஒரு முக்கியமான கருத்து, இப்போ எங்களுடைய நிலைப்பாடு, நாம் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரையில் அவளுக்கு இந்தியா முழுவதும் ஒரு முக்கியமான தேர்தல், நம்ம ஆதரிக்கிறோங்கிறது ஒன்று. அந்த தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக என்னென்ன வியூகங்களை கையாளுகிறார்கள் என்பது அவர்களை பொறுத்து, அதில் போய் நாம் குறுக்கிட முடியாது. நம்மை பொறுத்தவரையிலே அவங்க வரட்டும், எங்கள் ஆதரவு உண்டு. அவங்க என்ன செய்ய போகிறாங்க, யார் யாரை கூப்பிட்றாங்க, எங்கே போ என்ன பேசுகிறாங்கங்கிறதெல்லாம் தலையிடுவதற்கு அது வந்து அரசியல் நாகரிகம் ஆகாது. ஆகவே இப்போ டிடிவி அவர்களோடு நாங்கள் தொடர்ந்து இருக்கிறோம், அதே மாதிரி மற்றவர்களோடு இருக்கிறோம். ஆனால் இந்த முன்னின்று இந்த தேர்தலிலே வெற்றி பெற வேண்டிய அவசியம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குத்தான் உண்டு. அது என்ன, இந்தியா முழுவதும் நடைபெறுகிறது. பாஜக ஏதாவது நிபந்தனை விதிக்கிறாங்களா சார் தேர்தல் கூட்டணி தொடர்பாக? இத்தனை இடங்களில் போட்டிடுங்க, இந்த சின்னத்தில் போட்டிடுங்க, அந்த மாதிரி ஏதாவது நிபந்தனை இல்லை? அதெல்லாம் ஒன்றுலாம் இருக்குது, அந்த அவசியமே இல்லை. இன்னும் தேர்தலே அறிவிக்கலையே. பேச்சுவார்த்தையும் முடிந்த பிறகுதான் வெளியிடுவார்களே தவிர நடக்கிற போது வெளியிட மாட்டார்கள்.